ஒரு நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்குமோ அந்த மாதிரி எல்லா கதைகளுக்குமே இரண்டு பக்கங்கள் இருக்கும். மூன்றாவதா உண்மை ஒரு பக்கத்துல ஓரமா படுத்து தூங்கிட்டு இருக்கும் அப்படினு ஒரு புகழ்பெற்ற சேயிங் இருக்கு. அந்த மாதிரி இப்போ அமீர் விவகாரம் ஏன் பேசப்படுது? எதுக்கு திடீர்னு இயக்குனர் அமீர் அவர்கள் பேசுறாரு, இந்த பக்கம் ஞானவேல் ராஜா பேசுறாரு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா மாறி மாறி வீடியோஸ் பார்க்கும்போது திடீர்னு இயக்குனர் அமீர் ஒரு சில விஷயங்களை பேசுறாரு, அந்த பக்கம் ஞானவேல் ராஜா அதுக்கு ஒரு மதிப்பு இன்டர்வியூ பயங்கர சட்டையரா கொடுக்குறாரு. என்னதான் நடந்திருக்கு இது வரைக்கும் ஓவராலாக என்ன இருக்குது அப்படின்றது புரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. பருத்தி வீரன் படம் முடிஞ்சு 17 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த விவகாரம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பருத்தி வீரனுக்கு பிறகு இயக்குனர் அமீர், நடிகர் சூர்யா, கார்த்தி உள்ளிட்டவர்களுக்கிடையே சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு சினிமா துறைக்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த விவகாரம் வந்து தெரியும். இது எப்போ வந்து பெருசாகுது அப்படின்னா, ஜப்பான் திரைப்படத்துக்காக கார்த்தி 25 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் கார்த்தியை வச்சு திரைப்படங்கள் இயக்கிய எல்லா இயக்குநர்களையும் மேடையேற்றுறாங்க. ஆனால் கார்த்தியை இயக்கிய அறிமுகப்படுத்திய அமீர் அங்கே இல்லை. ஏன் இல்லை அப்படின்ற கேள்விகள் வந்து பரவலாக எல்லா தரப்புலையும் எழுது. அப்போது ஸ்டேஜில் பேசக்கூடிய சூர்யா அமீர் இல்லை அப்படின்னா இங்கே வந்து கார்த்தி கிடையாது, அதனால் இயக்குனர் அமீருக்கு நன்றி அப்படின்னு பேசுகிறாரு. இந்த பேச்சுக்கு பிறகு மாயவலை அப்படின்ற பேரில் அமீர் அவர்கள் தயாரிச்சிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்துடைய அறிமுக விழா நடக்குது. வெற்றிமாறன் அந்த படத்தை வெளியிடுறார். இந்த படத்துக்காக இயக்குனர் அமீர், வெற்றிமாறன் உள்ளிட்டவர்கள் வந்து மேடையில் தோன்றும் போது அங்கே வந்து சூர்யா நன்றி சொன்னதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன் நீங்கள் போகலை அப்படின்ற கேள்வியை இயக்குனர் அமீர் கிட்ட கேட்கும்போது, அழையா வீட்டுக்கு போகக்கூடிய பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் வந்து இந்த விவகாரம் மீடியாக்குள்ளே வெடிக்குது. அப்போது இயக்குனர் அமீரை கூப்பிடலையா, நடிகர் சூர்யா தரப்பில் இன்னமும் கோபமாக இருக்காங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நியூஸ் 18ல் நம்ம இதை பற்றி விசாரித்து ஒரு தெளிவான செய்தி போட்டிருந்தோம். அது என்ன அப்படின்னா, இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் இந்த பருத்தி வீரன் விவகாரத்துலேயும் என்ன நடந்துச்சு அப்படின்றத அமீர் தரப்புலேருந்து விசாரித்து நம்ம ஒரு தெளிவான விஷயமா சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, அமீர் அவர்கள் வந்து இந்த படத்தை ஆரம்பித்து பருத்தி வீரன் திரைப்படத்தை அவருடைய பேர்லேயே சென்சார் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா இந்த படத்தை ஞானவேல் ராஜா வந்து அவர் பேரில் மாற்றி கேட்குறாரு. இதுக்காக தயாரிப்பாளர் சங்கம் வரைக்கும் போய் அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்தில் பல பேரோட அழுத்தம் இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் அவங்க பேருக்கு எழுதி கொடுத்துருங்க, படத்துக்கு பிந்தைய லாபங்கள் வந்து உங்களுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் சொல்கிறாங்க. இதனால் சென்சார் சர்டிஃபிகேட் அப்படின்றது அமீர் அவர்கள்ட்டேருந்து ஞானவேல் ராஜா அவர்களுக்கு கைமாறுச்சு அப்படின்றத அமீர் வந்து அவருடைய தரப்பில் சொல்லக்கூடிய நியாயமாக இருக்குது. அதற்கு பிறகு வந்து சொன்னபடி லாபம் வந்து பகிர்ந்து கொடுக்கல அப்படின்றது தான் அமீர் தரப்புடைய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. இதன் பிறகு இந்த கார்த்தி 25 இருக்கு இல்லையா, இந்த விழாவுக்கு அமீரை வந்து ட்ரீம் வாரியர் தரப்புலேருந்து அழைச்சிருக்காங்க. யாரோ ஒரு மேனேஜர் பேசும்போது அவர் வந்து ஏன் கார்த்திக்கு நான் உயிரோடு இருக்கிறதே தெரியாதா அப்படின்ற மாதிரி அமீர் அவர்கள் ஆவேசப்பட்டதா, அதனால அவங்க வந்து தொடர்ந்து கூப்பிடல அப்படின்றதும் வந்து நம்ம விசாரித்த போது தெரிய வந்த தகவல்கள். ஏன் ஒருவேளை கார்த்தியை அழைச்சி பேசியிருந்தா, இல்லை கார்த்தி வந்து பேச விருப்பப்படுறாருன்னு சொல்லியிருந்தா அமீர் அவர்கள் வந்து பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அமீர் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த விவகாரத்தில் சூர்யா தரப்புலேருந்தோ இல்லை ஞானவேல் தரப்புலேருந்தோ யாருமே எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து ஞானவேல் ராஜா அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அமீர் அவர்கள் 2.25 கோடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 4.5 கோடி வரைக்கும் படத்தோட பட்ஜெட் எடுத்துருது. அதுக்கு அவர் வந்து கணக்கு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் காப்பி கணக்கில் வந்து ஹைடு பிக்கு, டைடு பிக்கு அப்படின்னு வந்து நிறைய விஷயங்களை சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருந்தார். இந்த படமே வந்து ஸ்டார்ட் பண்ணதே மௌனம் பேசியதோட நஷ்டத்துக்காக, மௌனம் பேசியதே நஷ்டம் அடைஞ்சிருது. அப்போது அதுக்காக வந்து ஃபினான்ஷியர்ஸ்கள் வந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு ஞானவேல் ராஜா அவர்கள் சொல்கிறாரு. அப்போ ஞானவேல் ராஜா அவர்கள் சொன்னது உண்மை இருந்துச்சோ அப்படின்ற மாதிரியான பரவலான டாக்ஸ் இருக்கும்போது தான் வந்து மௌனம் பேசியதே நந்தா உள்ளிட்ட திரைப்படங்கள் தயாரித்த கணேஷ் ரகு வந்து ஃபாரின்லேருந்து வீடியோ காலில் வந்து ரிவீல் பண்ணுறாரு. ஞானவேல் ராஜா அவர்கள் சொன்னது கிடையாது, இது உண்மைக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னு அவரு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சசிகுமார் அவர்கள் வந்து இன்னொரு விளக்கம் கொடுக்குறாரு. பருத்தி வீரன் திரைப்படத்தோடைய கடைசி ஷெட்யூலுக்கு வந்து பணமே கொடுக்கல ஞானவேல் ராஜா, அந்த பணத்தெல்லாம் வந்து அமீர் அவர்கள் தான் பணம் இல்லாமல் இருந்து என்கிட்ட கடன் வாங்கி அந்த படத்தை எடுத்து முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் அவர்கள் சொல்கிறாரு. ஏன்னா பருத்தி வீரன் படம் எடுக்கும்போது அவர் இயக்குனர் அமீரோடைய கோ டைரக்டர் அப்படின்றதுனால அவரும் இன்னொரு வெர்ஷன் சொல்கிறாரு. அதனால ஞானவேல் ராஜா அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூவில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது பற்றி அமீர் வந்து நான் தொடர்ந்து பேச போகிறது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுக்கு 2 காரணங்கள் சொல்கிறாரு. 17 வருஷமாக வந்து வழக்கு கோர்ட்டில் இருக்கிறதுனாலையும் தொடர்ந்து இத பத்தி பேசிக்கிட்டே இருக்க நான் வந்து ஏதோ பாதிக்கப்பட்டவன் போல வந்து எல்லா இடத்துலயும் வந்து நான் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படினு எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல அப்படினும் சொல்றாரு அவருடைய மாயவலை ப்ரமோஷன்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல இது அப்படியே வெளியில வந்ததனால இப்போ நான் இத சொல்றேன் 17 வருஷமா இத சொன்னனா அப்படினு சொல்லியிருக்காரு இப்பயுமே பாத்தீங்க அப்படினா ஞானவேல் சொல்றது சரி இயக்குனர் அமீர் சொன்னது சரி அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு தரப்பிலும் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆனாலுமே 17 வருஷம் கழிச்சு இந்த விவகாரத்தை ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல ரெண்டு பேரும் one on one உட்கார்ந்து பேசினாங்க அப்படினா முடிஞ்சிரும் ஃபர்ஸ்ட் காப்பில பண்றதுக்கு எக்ஸஸான அமௌண்ட் அமீர் எடுத்துக்கிட்டாரா அப்படி எடுத்துக்கிட்டு படம் ரிலீஸ் ஆயிருந்தா வந்த லாபத்துல ஏன் அமீர் அவர்களுக்கு ஞானவேல் பிரிச்சு கொடுக்கல ஞானவேல் பிரிச்சு கொடுக்காததுக்கு சூர்யா அவர்கள் ஏன் எதுவுமே கேட்கல அப்படிங்கற கேள்விகள்லாம் இன்னும் மிச்சம் இருந்தாலும் 17 வருஷம் ஆயிடுச்சு எல்லாமே முடிஞ்சி இதுக்கு அப்புறம் எல்லாரும் கடந்து வேற ஒரு பயணத்துல ரொம்ப தூரம் போய்ட்டதனால இத பின்னாடி வந்து திரும்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்குது சரியா இல்லையா அப்படிங்கற கேள்வியே இருக்கு உட்கார்ந்து பேசினா நான்கு அறைக்குள்ள அதாவது நாலு செவுத்துக்குள்ள ஒரு அறையில உட்கார்ந்து ரெண்டு பேர் பேசி முடிக்க வேண்டிய விவகாரத்தை தொடர்ந்து ஏன் வந்து ஊடகத்துக்கான தீனியா மாத்தி இருக்காங்க அப்படின்றதும் வந்து கேள்வியா தான் மாறி இருக்கு நான் ஊடகத்துக்கு தீனி போட விரும்பல அப்படினு இயக்குனர் அமீர் அவர்கள் சொன்னாலும் தொடர்ந்து இத ஊடகம் பேசிக்கிட்டே தான் இருக்கும்போது அடுத்த பிரச்சனை வர வரைக்கும் அந்த பிரச்சனையை வந்து எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனையை ரிலீஸ் பண்ண போற வரைக்கும் இத பேச போறாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல யார் பக்கம் உண்மை அப்படின்றத மக்களுக்கு தெரிஞ்சிக்கிறதுல ஆர்வம் இருக்கோ இல்லையோ அடுத்த டாபிக் வரைக்கும் இத தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்க மொபைல் போன்ல இருந்தே ஈஸியா இந்த மாதிரி வீடியோக்கள் செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா அப்போ News18 Tamil Nadoda YouTube, Facebook, Twitter, Instagram பக்கங்களை கண்டிப்பா follow பண்ணுங்க